ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை ஆண்டுதோறும் நடந்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு. குரு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகி அந்த ராசியில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தனது மூன்று பார்வைகளால் எந்தெந்த ராசிகளை பார்க்கிறார், என்னென்ன மாதிரியான பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும், இதையெல்லாம் வைத்து தான் அந்த ஓராண்டு காலம் எப்படி நடக்கும் என்பதையெல்லாம் நாம் அற்புதமாக தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்க்கலாம். அதாவது மிதுன ராசி அன்பர்களை பொறுத்தவரை குரு பகவான் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் வந்து அமர்கிறார். அதுவும் நீச்சம் பெற்று அமர்கிறார். நீச்சம் பெற்று ஒரு கிரகம் அமரும் போது, அதாவது குரு நீச்சம் பெற்று அமரும் பொழுது உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும் பொழுது யோகத்தையே வழங்கும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் குரு பகவான். இந்த 7, 10 இரண்டும் மிக அற்புதமான ஒரு இடம். இதனால் உங்களுக்கு என்ன ஏற்படும் என்று பார்த்தோமானால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும், நீங்கள் வசிக்கும் இடத்தில் மாற்றங்கள் ஏற்படும், பிள்ளைகளால் மாற்றங்கள் ஏற்படும். ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற போராடி அதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். எப்படி இருந்தாலும் அஷ்டமத்தில் வந்து அமரக்கூடிய குருவால் உங்களுக்கு பிரச்சனை வந்துவிடும் என்று மட்டும் நீங்கள் எண்ணாதீர்கள். ஏனென்றால் இதுவும் நல்லதற்குத்தான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் நீச்சம் பெறும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் விதி. அங்கு அமர்ந்து கொண்டு குரு உங்களுடைய மற்ற எந்த ராசிகளை பார்க்கிறார், எந்த இடங்களை பார்க்கிறார் என்று பார்த்தோமானால் 2, 4, 12 ஆகிய 3 இடங்களை பார்க்கிறார். 2 இடம் என்பது உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வாக்கு, அதாவது உங்களுடைய பேச்சு, உங்களுக்கு சேரக்கூடிய தனங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறை, இவற்றை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இங்கு வந்து அமரக்கூடிய குரு உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நடத்தி கொடுத்து விடுவார். தன வரவில் தாராளமான ஒரு போக்கை ஏற்படுத்துவார். அதே சமயம் 12 இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தையும் குரு பகவான் பார்ப்பதால் உங்களுடைய பணம் வீணாகாமல் அவர் பார்த்து கொள்வார். சுப விரயமாக மாற்றி விடுவார். நீங்கள் ஒரு அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கி சேமிப்பை தொடங்குவதற்கு அவர் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பார். அதேபோல் இல்லற வாழ்க்கை அமைத்து கொடுப்பதில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல பாக்கியத்தை அவர் இந்த காலத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய இல்லத்தில் உள்ளவர்களுக்காகவோ நடத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி தருவார். அதேபோல் பற்றாக்குறை என்பது இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்து விடுவார். அதேபோல் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் உத்தியோகத்தில் உயர்வும், அல்லது நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் பல முன்னேற்றங்களையும் அவர் கண்டிப்பாக ஏற்படுத்தியே தருவார். ஏனென்றால் உங்களுக்கான தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கப் போகிறார். அப்படி என்றால் உங்களுக்கு பொருள் வரவை, பண வரத்தை அவர் உற்பத்தி செய்ய வேண்டும், ஏற்படுத்தி தர வேண்டும். அது கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். அதே போல் குருவின் இன்னொரு பார்வை உங்களுடைய 4 இடத்தில் பதிகிறது. அந்த 4 இடம் என்பது என்ன? உங்களுடைய தாயை பற்றியும், தாயுடைய உடல்நலம் பற்றியும், தாய் உங்களுக்கு தரக்கூடிய பாசத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடம். அதேபோல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சொத்துக்கள், வீடு, நிலம், வாகனம், இதையெல்லாம் தரக்கூடிய ஒரு யோகமான இடம்தான் அந்த 4 இடம். அதையே குரு பார்க்கிறார். கண்டிப்பாக நீங்கள் நிறைய சொத்துக்களை வாங்கி இந்த ஆண்டில் குவித்து விடுவீர்கள். அதேபோல் வாகனங்கள் அதிக அளவில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாகும். எப்பொழுதோ நீங்கள் வாங்கி போட்ட ஒரு சொத்தை விற்பதன் மூலம் மிகப்பெரிய பொருள் வரவு உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று உறுதியாக சொல்லலாம். பெண்களாக இருந்தீர்கள் என்றால் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அளவுக்கு அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். அதேபோல் ஏதாவது கடன் பிரச்சனை இதற்கு முன் உங்களுக்கு இருந்திருந்தால் அவையெல்லாம் நிவர்த்தியாகி மிக பெரும் பொருளை நீங்கள் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகும். அதேபோல் 12 இடம் ஏற்கனவே சொன்னோம், உங்களுக்கு விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தையும் சுப விரயமாக மாற்றிவிடுவார். இதைவிட ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்கள் ராசிக்கு 3 இடத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சூரிய பகவான்.
உங்களுடைய சகோதர சகாய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர். அவருடைய சாரத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால், சகோதரர்களின் ஒற்றுமை பலப்படும். இதுவரை யாராவது உங்களுடைய உடன்பிறப்புகளை பிரிந்திருந்தீர்கள் என்றால், அவர்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் குரு பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். அதே போல் சந்திரனுடைய சாரம், சந்திரன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியானவர். இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம். இதனால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். பகல் இரவாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு இந்த காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். சந்திரன் மனதிற்கும் அதிபதியாக இருப்பதால் உங்களுடைய மன கலக்கம் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்துவிடும். ஆக மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரை ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால், பண வரவு அதிகரிக்கும். அதுவும் எதிர்பாராத பணவரவு. நீங்கள் திட்டமிடாத காரியங்களிலிருந்தெல்லாம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அந்த பணத்தையும் குரு உங்களுக்கு சுபவிரயமாக மாற்றி தருவார். தைரியமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். இந்த குரு பேச்சியை அன்புடன் எதிர்நோக்க காத்திருங்கள். இந்த வீடியோ பதிவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற அடுத்தடுத்த ராசிகளின் பலன்களை தெரிந்து கொள்ள நீங்கள் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நீங்கள் எங்கிருந்தாலும் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.